ஆம்பூர் அருகே வீட்டில் வைத்து கள்ள நோட்டுகளை அச்சடித்த இருவரை கைது செய்துள்ளது மகாராஷ்டிரா காவல்துறை அவர்களிடமிருந்து ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கும் இயந்திரம் மற்றும் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மும்பை தாராவி பகுதியில் கடந்த மூன்றாம் தேதி கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் கையில் பையுடன் நின்று கொண்டிருந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவரை சந்தேகத்தின் பெயரில் கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டை நோட்டை இருப்பது தெரியவந்தது மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஐயனூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவருடன் சேர்ந்து வீட்டில் வைத்து கள்ளநோட்டு அச்சடிப்பதும் தெரியவந்தது உடனடியாக தமிழகம் விரைந்த மகாராஷ்டிரா தனிப்படை தமிழக காவல்துறையினர் உதவியுடன் சரவணனின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கள்ள நோட்டு அச்சடிப்பதற்கான இயந்திரம் ஏழு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து சரவணனையும் கைது செய்துள்ளனர்